ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைல சேனலில் அதாவது வீக் டே விலாக் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அரைக்கிறதுக்காக என்ன வச்சுருக்கேன்னா, நான் வந்து முதல்ல அதை சொல்லிடுறேன். தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய், ஃப்ரோசன் தேங்காய் இருக்குல்லங்க, அதை வச்சுருக்கிறேன். ஸோ வந்து அதை வந்து நான் கிரைண்ட் பண்ணி தனியாக வைக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு வந்து வீக் டே விலாகில் உங்களுக்கு வந்து என்ன சமையல் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன்னா, சிக்கன் குழம்பும் முட்டை கொத்து சப்பாத்தி தான் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறேன். என்னடா இது முட்டை கொத்து சப்பாத்தின்னு யோசிக்கிறீங்களா? இந்த கொத்து பரோட்டோன்றாங்களாங்க, அதுதான் சப்பாத்தி வச்சு செய்ய போகிறேன், பரோட்டா வச்சு செய்ய போகிறதில்ல. பாருங்கள், இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீக் டே விலாகை. யூஸ்வலாக வந்து வாழை இலை சேனலில் வந்து சாட்டர்டே விலாக் பார்த்துருப்பீங்க, சண்டே விலாக் அதெல்லாம் நான் காட்டியிருப்பேன், இல்லை ஹோல் டே விலாக் அதெல்லாம் காட்டியிருப்பேன். ஆனால் வந்து வீக் டே விலாக் நான் வந்து இது வரைக்கும் காட்டினதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த வார நாளில் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா, சிக்கன் லெக் பீஸ் வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ வந்து நான் வந்து லெக் பீஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 பீஸ் இருக்கிற மாதிரி நிறைய வாங்கினேன். அதில் வந்து மீதியெல்லாம் வந்து சிக்கன் அந்த தொக்கு பண்ணேன். அதனால் வந்து இந்த லெக் பீஸ் மட்டும் ஒரு 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன், கணக்கு தெரியல. பட் இதில் வந்து நான் இப்போ வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பட்டை வகை, பட்டை, லவங்கம், சோம்பு அது போட்டிருக்கேன். இல்லைன்னா கரம் மசாலா போடுறதுனால நீங்கள் போடுங்க. போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வந்து அந்த சிக்கன் குழம்புல கொஞ்சோண்டு இருந்ததுலங்க அந்த எண்ணெயை தான் நான் ஊற்றினேன். உங்களுக்கு அது மெல்ட் ஆகிறதுக்காக காட்டுறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஊற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் அந்த இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்ன அரைக்கிறதுக்கு வச்சேன்னு. அதான் இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய் இதை போட்டு நல்லா மையை அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நம்ம வந்து அந்த சிக்கனோட இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. சிக்கன் ஏற்கனவே வேக வச்ச லெக் பீஸ் இருக்குது, அதுவும் சேர்த்து உருளைக்கிழங்கும் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி நான் வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் வந்து இந்த சிக்கன் லெக் பீஸுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு தான் நான் வேக வச்சேன். பட் இருந்தாலும் வந்து காரம் வேணும்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் வேணுனாலும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கலர் டார்க்காக வேணுனாலும். உப்பு இன்னும் வேணுனாலும் நான் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த குழம்பு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம், ரொம்பவே யம்மியாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி வந்து நான் தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அப்படி யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் அதை செட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை பாருங்கள், கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக இருக்கும். இன்றைக்கி வீக் டே விலாக் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் நான் சொன்னேன். இது வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு விசில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ உருளைக்கெல்லாம் நம்ம டேரெக்டாக போட்டோம், நம்ம வதக்கலாம் இல்லை. ஸோ வந்து இந்த இதுலேயே வந்து நமக்கு நல்லா வெந்துடும். ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் விசில் போடும் போதே நல்லா உங்களுக்கு வெந்துடும். பொதுவாக வந்து வீக் டே விலாக் வந்து நான் யூஸ்வலாக வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து வார நாளுங்கிற சனி ஞாயிறு அளவுக்கு விலாக் பண்ணால் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய விஷயம் காட்ட முடியும். பட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷார்ட்டான விஷயந்தான் காட்ட முடியும். இது என்னதுன்னா சப்பாத்தி, அதாவது நேற்று நைட்டு பண்ண சப்பாத்தி எங்கள் வீட்டில் வந்து ஒன்று மீந்துருச்சு, அதுதான் நீங்கள் பார்த்துட்ருங்க. ப்ளஸ் வந்து ஒரு அரை வந்து மீந்துருச்சு, அந்த சின்ன சின்ன பீஸு அந்த ஒரு சப்பாத்திக்கு அடியில் பார்த்துருப்பீங்க. இதை வச்சு என்ன ரெசிபி பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, சரி இந்த ஒரு சப்பாத்தி வந்து வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு சப்பாத்தி நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து இதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறது. இந்த கொத்து பரோட்டோங்கிறலாம் அதே மாதிரி தான். பட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு வந்து வெங்காயம், கோஸு, தக்காளி இது மூணும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பச்சை மிளகா அதில் நீங்கள் ஆட் பண்ணலாம், வந்து பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டிங்கன்னா பச்சை மிளகா, தக்காளி, முட்டை கோஸ் இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன். உங்களுக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் மட்டும், தனி சில்லி பவுடர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக நம்ம முக்கியமாக சேர்க்க போகிற ஐட்டம் முட்டை. ஸோ வந்து இது வந்து முட்டை கொத்து சப்பாத்தினால இதை வந்து நம்ம முட்டை தான் மெயினு. ஸோ வந்து நான் வந்து இதுக்கு வந்து 3 முட்டை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வந்து முட்டை வந்து கம்மியாக போடணும்னு நினச்சிங்க, நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். இதில் வந்து சில பேர் வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம், இல்லை வந்து எறா கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். உங்களுக்கு என்ன இது பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த வகையான கறி வகை பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி முட்டை வச்சு மட்டும் செய்கிறதுனால முட்டையை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சோண்டு வந்து பெப்பர், இதில் வந்து உப்பு அந்த இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பண்ண தெரியுங்களா, அதில் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ வந்து இதுலேயும் ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஏன்னா அப்புறம் நிறைய போட்டுட்டிங்கன்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணும்போது பயங்கர உப்பாக இருக்கும்.
உப்பு கரைக்கும் அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட 1.5 சப்பாத்தி தான் இருக்குது மீந்தது, ஓகேங்களா? நேற்று நைட்டு மீந்தது. இதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் அதிகம் தான். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த வெங்காயம், இந்த முட்டைக்கோஸ் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் கம்மி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து இது வந்து ரெண்டு பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த முட்டை, இந்த முட்டைக்கோஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள், சப்பாத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதில் கூட இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து கரெக்டாக ஈக்குவலாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து ரெண்டு பேராக சாப்பிட்றோம்னா கொஞ்சம் அதிகம் பண்ணி நான் செஞ்சேன். நான் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் இன்னும் கூட டீட்டெயிலாக ஒரு வீடியோ தனியாக கூட நான் போடுறேன், இந்த முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம சிக்கன் குழம்பு வச்சோம்ங்க. ஸோ வந்து அது வந்து விசில் வந்துடுச்சு, அதான் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். செம்ம வாசனைங்க, தூக்கலாக இருக்குது. நார்மல் சிக்கன் குழம்பு செய்கிறதோட இந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நம்ம இது மிக்ஸ் பண்ணியிருக்குதுலங்க, இந்த சப்பாத்தி இந்த இதெல்லாம், இதில் இந்த சிக்கன் குழம்போட அந்த குழம்பை வந்து கொஞ்சம் ஒரு 3 கரண்டிக்கிட்டே இது நான் எடுத்து ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு என்னடா அது 3 கரண்டி இதில் ஊற்றிட்டோன்னா கொஞ்ச மாதிரி சொத சொதன்னு ஆகிடும் நீங்கள் நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. இதை வந்து நல்லா சுண்ட விட போகிறோம். சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வதக்கி கொடுங்க. பண்ணிங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இந்த மாதிரி சிக்கன், இந்த மட்டன், இந்த மாதிரி கறிவேகலை செஞ்ச குழம்பு மட்டும் தான் நீங்கள் இதில் ஊற்ற முடியும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஊற்றிடலான்னு சொல்லி சாம்பார் ரசத்தெல்லாம் ஊற்றிடாதீங்க. ஸோ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு செஞ்சனால அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணேன். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீங்கள் இது பண்ண, அதை வந்து அந்த சப்பாத்தி வந்து நல்லா ஊறிடுங்க, அது வந்து தனி டேஸ்ட் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சொத சொதன்னு ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா நம்ம வந்து சுண்டை விட்டு நம்ம எடுக்க போகிறோம். எடுத்த பிறகு நம்ம வந்து இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, உங்களுக்கு வேணும் நீங்கள் கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர் குக்கர் சிக்கன் குழம்பு சொன்னலைங்க, அதில் அந்த லெக் பீஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ வந்து அதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபினிஷிங் என்ன பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம அப்படியே டக்குன்னு உடனே மூடி வச்சிடணுங்க. கொத்தமல்லி போட்ட உடனே நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடும்போது சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நான் வந்து இதில் வந்து 3 லெக் பீஸ் தாங்க போட்டிருக்கேன். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சிக்கனோ மட்டனோ நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஈக்குவல் பண்ணோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக நான் யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வந்து நான் அதிகமாக வாங்கி வச்சுட்டேன். அதை வந்து எப்படியாவது காலி பண்ணுங்கிற எண்ணத்தில் அந்த மாதிரி நான் அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து சிக்கனில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அந்த சப்பாத்தி வந்து நல்லா ஊறி நல்லா ஒரு டேஸ்ட்டு வருது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து நல்லாவே அதில் வந்து நல்லா மொறு மொறுன்னு அந்த இதெல்லாம் வந்துடுச்சு, நல்லா ஊறியும் இருக்கு நான் சப்பாத்தியில். இது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு அந்த குழம்புலாம் சில பேருக்கு பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட நீங்கள் இதில் ஊற்றி கூட பண்ணலாம். ப்ளஸ் வந்து இது நீங்கள் சாப்பிடும் போதும் கொஞ்சம் வந்து சைட் டிஷ்ஷில் வந்து குழம்பு வச்சு அதை மிக்ஸ் பண்ணியும் நான் சாப்பிட்லாம். பட் இது போதும், இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் பண்ணேன், சப்பாத்தி இன்னும் ஒரு 1/2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போட்டிருந்தால் இது கரெக்டாக இருக்கும். பட் வந்து 1/2 சப்பாத்தி வந்து இல்லை. ஸோ வந்து என்கிட்ட இருந்தது 1.5 சப்பாத்தி தான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முட்டை கொத்து சப்பாத்தியோடு நம்ம பண்ணுறேன். ஸோ வந்து இந்த வீடியோ இது பிடிச்சிருந்ததுன்னா, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னா, நான் வாழை இலை சேனலில் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து US தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுறேன்னா, இந்த புதினா இருக்கலைங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா US வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே நவம்பர் மாதம் இல்லைங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்க, அதனால் வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் இந்த டிசம்பர்லாம் வந்து நல்ல குளிர் வந்துடும், அதனால் இந்த செடிங்கள்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே இதுவாகிடும், போயிடும், அந்த பனிக்கே வளராது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மின்ட் வந்து நிறையா இருக்குல்லங்க, ஸோ வந்து இதை வந்து நான் வந்து வின்டருக்கு சேவ் பண்ணி வச்சுப்பேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த லீஃப்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி ஒரு இதில் வந்து இதில் வந்து கண்டெய்னரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ வந்து எப்பப்போல்லாம் எனக்கு வந்து புதினா வந்து நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக நான் பெரும்பாலும் வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேங்க புதினா. சட்னிலாம் இதில் பண்ண முடியாது, ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுதான் உங்ககிட்ட காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புதினா வந்து நான் வந்து ஃப்ரெஷ் புதினா வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எங்கள் கார்டன்லேருந்து கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, இதை இலையை மட்டும் கிள்ளிட்டு நல்லா நம்ம வந்து தண்ணியில் போட்டு கழுவுறோம். கழுவிட்டு அதை வந்து நல்லா ஒரு பேப்பரோ இல்லை ஒரு துணியிலையோ நம்ம போட்டு காய வைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் துணியில் போடுறதோட நீங்கள் பேப்பரில் காய வைங்க. ஏன்னா நான் வந்து ஒரு வாட்டி ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு கொஞ்ச நாள் மட்டும் பண்ணியிருக்கிறேங்க. துணியில் போட்டு ஏதோ ஒரு காய வச்சேன், எனக்கு வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்து பூஞ்சா மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரு ஈரப்பதம் இல்லாமல் காத்தோட்டம் இல்லாத ஒரு இடத்துல நான் வச்சிட்டேன் என்னன்னு தெரியல, அதனால் எனக்கு ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதுலேருந்து என்ன பண்ணுறது, பேப்பரில் அது போட்டால் எனக்கு அந்த மாதிரி ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் நல்லா க்ளீன் கிள்ளிட்டு அந்த இலையை மட்டும் தனியாக நான் வச்சுருக்கிறேன். அந்த இதெல்லாம் வந்து காம்பெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு பெரிய பேப்பரில் நல்லா வந்து காய நல்லா பரப்பிட்டு காய வைக்க போகிறேன். இப்போ என்ன நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, இந்த மின்ட்டை வந்து இந்த புதினா இலையை வந்து ட்ரை ஆக்கி காஞ்ச இலையாக ஆக்கி அதை வந்து ஒரு இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி இந்த வின்டருக்கு நான் வந்து என்னுடைய எங்களுடைய குளிர்காலத்துக்கு வந்து இதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்க. ஏன்னா இதை ஃபுல்லாகவும் வந்து காலி பண்ண முடியாது, அவ்வளோ மின்ட்டு வந்து நான் புதினா வந்து நான் என்ன பண்ண முடியும், ஸோ ஒரே அடி எல்லாத்தையும் நான் சமைக்க முடியாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஒரு 5-6 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் சம்மர் வந்தோன்னா திருப்பி புதினா வரப்போகிறது. இல்லை வேணும்னாலும் நம்ம புதுசாக போட்டுக்கலாம். போயிடுச்சுன்னா புதுசாக என்ன பண்ணுறதுன்னா, புதுசாகவும் வரோங்க அது அந்த வேர் மூலமாக வரும். அப்படி வரலனால நம்ம புதுசாக போட்டுக்கலாம் புதினா. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேப்பரில் போட்டு, இது வந்து ஒரு 2 டேஸ் கழித்து நான் எடுத்தது இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோட நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? உடனே காஞ்சிச்சா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ வந்து அது வந்து ஃபஸ்ட் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பறித்தது. உடனே வந்து 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இலை பாருங்கள் பேப்பரில் போட்டிருக்கேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ஆன பிறகு நல்லா பரப்பி விடுங்க. நல்லா காத்தோட்டமான இடத்துல வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும், சீக்கிரமாகவே காஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். பட் வந்து நான் இது வந்து இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சு காய வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து நல்லா ட்ரை ஆனாதான் உங்களுக்கு வந்து அந்த இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நமக்கு வந்து எதோ இந்த பூச்சியோ இல்லை வேறு ஏதாவதோ நமுத்து போகிறதோ இல்லை ஒரு மாதிரி அது வந்து ஒரு மாதிரி பூஞ்சா பிடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாமல் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு இது ட்ரையாக இருக்கணும் இப்போ பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? நான் இன்னும் ஒரு நாள் இருக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ டோட்டலாக 3 நாள் நான் காய வச்சேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆகிடுச்சு போயிருந்தேன். இப்படி கையை வச்சு நல்லா நீங்கள் இப்படி பண்ணும்போது அது அப்படியே தூள் தூளாக மொறுமொறுன்னு ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி டப்பாவில் தான் நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டு காஃபி வந்து வாங்கினேங்க, ப்ரூ காஃபி. ஸோ வந்து அதில் வந்து எனக்கு யூஸ்வலாக வந்து எல்லாமே வந்து கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுவே வந்து ஃபுல்லாக வந்து ஒன்றுமே உள்ளே தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா டப்பா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக வந்து என்ன ஐட்டம் இருக்குதுன்னு அந்தளவுக்கு கபோர்டில் தெரியாது. அதனால நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் கண்ணாடியாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த வீக் டே வ்ளாக் வந்து ரொம்ப நாள் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வந்து இது வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்து உங்களோட ஷேர் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.